யாரோ ஒருத்தன் தேங்காய் உடைச்சு காந்திருக்கிறான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் சுல்ஃபி. இன்றைக்கு நாங்கள் லாக்டவுனுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு பாசிக்குடாவுக்கு வந்திருக்கிறோம். பாசிக்குடா வளமையாக எல்லாரும் போகிற அந்த ஏரியாவுக்கு போகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வேறொரு இடம் வேறொரு இடம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறார் நம்மளை. ரைட், வாங்க அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை, கடல் தான், யாருமே இங்கே இல்லை எங்களை தவிர. அது மாதிரி பின்னால் ஹோட்டல்ஸ் இருக்கு, சில இடங்கள் வித்தியாசமான கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு. வாங்க ஒவ்வொன்றையும் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. வளமையாக நாம் பாசிக்குடாவுக்கு வந்தால் குளிக்கிற இடம் இது இல்லை, இது குத்து கடல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆழமான கடற்பிரதேசம். இதுக்கு முன்னால் ஹோட்டல்ஸ் இருக்குது, இது பீச், மண்ணில் வேணால் விளையாடலாம், இங்கே குளிக்கலாது. இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் அலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வளமையை விட. இப்போ எனக்கு முன்னால் ஒரு பழைய காலத்து கட்டிடம் போல் ஏதோ ஒன்று இருக்கு பாருங்கள், கிட்ட போய் பார்ப்போம் பாங்க என்ன இடம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்ன அந்த கட்டிடம் போல இருந்த அந்த இடத்தை நாம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு கிட்ட போகலாது அப்படின்னு நினைக்கிறேன். என்ற ஆழமான பிரதேசம் சரி இடத்திலிருந்தே காட்டுறேன். வளைச்சி இருக்கிறது ஏதோ அந்த இரும்பு குழாய்களால் ஆக்கப்பட்ட ஏதோ ஒரு இடம் போல இருக்குது. நடுவில் கட்டூன், இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான். எனக்கு முன்னால் இருக்கிற இந்த கேடர் போன்ற இந்த இரும்பு கம்பியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியான கம்பிகளை பயன்படுத்தி, கட்டிகளை பயன்படுத்தி தான் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிற அந்த இடமும் அமைக்கப்பட்டிருக்கு. இது என்னத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், தோணி போட் அதில் கட்டுறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கீழே கான்கிரீட் போட்டு பெரிய தடிச்ச கேடரை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இது கரையில் இருக்குது இந்த மூணு கேடர். காஞ்சி பீச், காய்ஸ் இந்த பீச்சில் வந்து நம்மளுக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல அப்படின்றாலும் இங்கே வந்து நாம் சும்மா போயிடலாம் தானே, அதனால நம்மளால் எழுந்த ஒரு பில்டிங் ஒன்று கட்டிட்டு போவோம். எனக்கு முன்னாள் நீங்க கிட்ட போக முடியல, கடல் இருந்தே நீங்களும் எங்களை போல பார்த்து கொடுங்க.
கைஸ் இப்போ நாம பாசிக்குடாட இன்னொரு பக்கத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பக்கமும் மனிதர்கள் அதிகமாக வார இல்லை, பொதுவாக யாருமே வரமாட்டாங்க. அப்படியான ஒரு ஏரியாவுக்கு நான் வந்திருக்கிறோம். இங்கே அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பார்க்குற எல்லாமே முருகக்கட்பாறைகள். குண்டு குண்டாக எங்கே பார்த்தாலுமே முருகக்கட்பாறைகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ளால் இறங்கலாமா இல்லை குளிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நிறைய கற்கள் இருக்கிறதால நம்மளுக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடம் இங்கே, மீன் நண்டு அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ரைட், இப்போ என்ன சுற்றி நீங்கள் பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். வாங்க எல்லாருமே என்னோட சேர்ந்து இந்த இடத்தை என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட். இந்த விளங்குறது எல்லாமே முருகக்கட்பாறைகள் தான். பெரிய பாறையிலேருந்து சின்ன பாறை வரையும் எல்லாமே முருகக்கட்பாறைகள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னால் பெருசாக அலை இல்லை, இருந்தும் முழு கற்கள் காணப்படுறதால இறங்கி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வாங்க இந்த முருகக்கட்பாறை எடுத்து பார்ப்போம் என்ன இதுக்கு உள்ளாரன்னு சொல்லி. இப்போ வாங்க கொஞ்சம் தூரம் தட்டுக்குள்ள இறங்கி பார்ப்போம், ஏதாவது ஒரு ஜந்து உயிரினம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு கல் ஒன்று இருக்கு, இதுல நண்டு ஏதாவது கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். வாங்க இந்த அருகிற ஒவ்வொரு ஹோட்டலுக்குள்ளேயும் நண்டு தான் இருக்கு, இருந்து நம்மளுக்கு ஒன்றுமே வெளியாகுது இல்லையே. ஐயா நண்டையா கொஞ்சம் தலையை காட்டுங்க ஐயா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நீங்கள் இந்த ஏரியாவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது பாசிக்குடாட ஒரு ஏரியா, இதுக்கு பொதுவாக குளிக்க வரல யாரும், கற்கள் நிறைய ஏரியா. இன்னும் ஒரு ஏரியா இருக்கு, கல்மலை ஏரியா அப்படின்னு சொன்னாங்க, அந்த ஏரியாவுக்கு போய் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அங்கே வந்திருப்பீங்க, வராதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ரைட், வாங்க அந்த ஏரியாவை போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. கைஸ் இந்த கல்லு மலையில் நம்மளுக்கு வந்ததுக்கு கிடைச்ச அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க பார்ப்போம். யாரோ ஒருத்தர் எங்கே அவடைச்சு காந்திருக்கிறான். நம்மளுக்கு இந்த கிடைச்ச விஷயம் இதுதான். மறக்காம என்னுடைய தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.
அண்ட் லாஸ்ட்ல ஒரு லைக்கையும் போட்டு இது போல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மிஸ்டர் சுல்ஃபியோட இணைஞ்சிருங்க. பாய்.